சுமேதாங்கி இப்பொழுது எங்களோட ஊரில் கரவட்டியில் இந்த ஜாக்கிர புள்ளி அவள் வாசலில் இப்போவும் இருக்குது சுமேதாங்கி அரசமர் நிழலில் தான் இருக்கு சுமேதாங்கி. என்னுடைய ஒரு மாணவன் மீதவாதிகள் அந்த மாண்டுத்தாள் பேக்கி எடுத்துக்கொண்டான்னா அவன் மாண்டுத்தாள் அண்டைன்னு எடுக்கிறேன். நாங்கள் இப்போ கொரோனாவோடு படுற கஷ்டத்துக்கு சில அடிப்படைகள் அப்போ இருந்திருக்கு. இப்போ நாங்கள் திருப்பி மீள அதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறோம். மங்க காலத்தில் மா நிறைய காய்க்கும், பொங்கு காலத்தில் புளி வந்து நல்லா காய்க்குமான்னு சொல்லி பஞ்சாங்கங்கள் பல வந்து பஞ்சாங்கங்களுக்கு இடையில் முரண்பாடு வந்து இந்த பஞ்சாங்கம் பூரி உண்டு சொல்லும் மற்ற பஞ்சாங்கம் பூரி உண்டு சொல்லுன்ற குளறுபடியும் வந்து இந்த திண்ணையில் அவர் கொண்டு வர சாப்பாடு வச்சு சாப்பிடுவார்கள், இலக்கணத்தில் தண்ணியை குடிப்பார்கள், படுத்து நித்திர கொள்ளுவார்கள், பிறகு விடிய அப்புறம் புலம்பி வண்டியில் வாண்ட பூடி கொண்டு போவார்கள். மூத்தவர் சம்மதியில் வதுவ முறைகள் பின்பு செய்வோம், பெரியவங்களுக்கு முன்னாலே நாங்கள் அதை செய்கிறோம். இப்போ அது மாதிரி இந்த பஞ்சாங்கத்தில் வந்து கூடி எடுத்து அந்த பஞ்சாங்கம் தான் அதுக்கு முழு காரணம் இல்ல, இந்த திருமண பெண்கள் எங்களுடைய பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணங்கள். அது எங்களோட முன்னோர் எப்படி இருந்தார், மிக அற்புதமான ஒரு வாழ்வியல். இப்போ இந்த அந்த இளம் பெண்கள் விட்டமாக கூடியிருந்து சிறு கற்களை வைத்து அதை மேல் எறிஞ்சு பிடிச்சு பிடிச்சிருக்கிறது. உறவு முறை சொற்களும் இப்போ மாறிடுது. இப்போ இப்போ பே தீ ஆச்சி குஞ்சாச்சி இல்லை தானே. நான் நினைக்கிறேன் சடங்கு அந்த நாவூறு கழித்தல் மரபுளி சீர்மியம் இன்றைக்கும் அது இருக்கிறார். பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்துக்கிறார் மரபுளி சீர்மியம் பற்றி. இன்றைக்கும் அது இருக்குது, அது இன்றைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ சொல்லி பொழுதுனா நாவூர் இருக்குது, சரியாக நாவூர் இருக்குன்னா நாவூர் துளைச்சி வரேன்னு சொல்லி மூன்று நாளைக்கு நாலு நாளைக்கு வந்து இப்படி தரையால் துளைக்கிறது எங்கள் கிராமங்களில் இப்போவும் இருக்குது. இந்திய செல்வாக்கு எங்களுக்கு இந்த தொலைக்காட்சி தொலைத்தொடர்புகளுக்குள்ளால மீடியாக்களுக்குள்ளால வந்துடும். எங்களுடைய தமிழ் மிக நல்ல ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். இங்கே நல்ல தமிழ் என்ற ஒரு சென்னறிப்பாங்கான தமிழ். எழுந்திரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய இல்லத்தரை நாடி வருவதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஏதோ ஒரு விடயத்தை எங்களுடைய சமூகத்திலே பதித்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய பெருவிருப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் நூல் தொடர்பாக உரையாடியிருந்தோம். அது மட்டுமில்லாமல் நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்களோடும் உரையாடியிருந்தோம். அவருடைய அனுபவங்களூடாக பல விடயங்களை பேசிக்கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. அவரோடு நாங்கள் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். போன நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுடைய அனுபவங்கள் இந்த நூல் சார்ந்து பல விடயங்களை பேசியிருந்தோம். போன நிகழ்ச்சியிலே நாங்கள் சங்கட படலையை பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். சங்கட படலையை பற்றி நாங்கள் பேசுகிற போது நிச்சயமாக தெருமூடி மடங்களை மறந்துவிட முடியாது. மறந்துவிட முடியாது நிச்சயமாக. இந்த தெருமூடி மடங்களுக்கும் எங்களுடைய இந்த பண்பாட்டுக்கும் இடையிலே எப்படியான தொடர்பு இருக்கிறது? உண்மையிலே தெருமூடி மடம் இப்பொழுதும் ஒரே ஒரு தெருமூடி மடம் தான் பருத்தித்துறையில் சிவன் கோயிலுக்கு அருமையில். அப்பொழுது போக்குவரத்திலே வருகிறவர்கள் பெரும்பாலும் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாகனம் வண்டில் மாடு தான். வண்டில் மாட்டை வருகிறவர்கள் அந்த தெருமூடி மடத்துக்குள்ளால் வரக்கூடியதாக மிகவும். இதை பெரிய பேராசர் கணபதி பிள்ளை அருமையாக எழுதியிருக்கிறேன். அந்த தெருமூடி மடம் இப்போ அது விழுந்து பேந்தெல்லாம் திருத்தி கட்டி வச்சுக்கிறார்கள். அது எங்களுடைய மர உரிமை சின்னம், மர உரிமை அடையாளம். அந்த தெருமூடி மடம் என்பதும் ஒரு இழைப்பாறை மடம் தான். பிரயாணத்தில் வாரவர்கள் வண்டில வந்தால் வண்டில் கொண்ட வெளியால் கட்டி போட்டு அதில் தண்ணி மாட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தொட்டி கட்டி தொட்டியில் இறைச்சி விட்டுருப்பார்கள். தண்ணி கிணத்தால் மாடு உறைஞ்சிறதுக்கு ஆவுரோஞ்சு தரை இருக்கும், கல் அவரு அதை ஆவுரோஞ்சு தரை என்றால் கல், அதில் மாடுத்தினா கொடுக்கிறது. அந்த இதோட இந்த மடத்தில் ரெண்டு சைடும் திண்ணை இருக்கும், நடுவில் பாதை ரெண்டு. இந்த திண்ணையில் அவர் கொண்டு வர சாப்பாடு வச்சு சாப்பிடுவார்கள், இங்கே கிணத்துல தண்ணியை குடிப்பார்கள், படுத்து நித்திர கொள்ளுவார்கள், பிறகு விடிய அப்புறம் புலம்பி வண்டில் மாட்டை கூடி கொண்டு போவார்கள், பாதசாரிகளும் போவார்கள், பெரும்பாலும் வண்டில் மாட்டில் வருவார்கள். இது நான் நேரடியாகவே பார்த்துருக்குறேன். அந்த பருத்தித்துறை அந்த திருமூடி மட எங்களுடைய தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்து மக்களினுடைய மனிதாபிமான செயற்பாடுகளும் சமூக சிந்தனையும் சங்கடப்படலை திருமூடி மடம் ஆவுரோஞ்சு தறி சுமதாங்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இன்றைக்குமே இருக்குது சுமதாங்கி. இந்த தலையில் சுமந்து கொண்டு வரவர்கள் ஒரு ஆள் ஆளில்லாட்டிலும் அது அந்த தலை இந்த மட்டத்துக்கு தக்கதாக இருக்கும்.
அதில் இறக்கி வச்சுட்டு பிறகுலாம் போட்டு அதை தலையை எடுத்துக்கொண்டு போவார். இந்த சுமை தாங்கி கரையிலே வந்து ஒரு அடுக்குகள் காணப்படும். ஆக்களின் ஹைட்டுக்கு தக்க, ஆக்களின் உயரத்துக்கு தக்கது. ஆக உயரமானவர் வந்தால் ஆக குனிஞ்சு வைக்கலாதானே, ஆக சின்னாள் வந்தால் வெட்டி வைக்கலாதானே. அப்போ இப்படி ரெண்டு மூணு ஸ்டெப் மாதிரி இருக்கும். ஓரளவு போனால் அதில் வைப்பார்கள். மற்றவர்கள் சுமைதாங்கி இப்பொழுது எங்களோட ஊரில் கரவெட்டியில் இந்த ஜாக்கிர புள்ளி அவள் வாசலில் இப்போவும் இருக்குது. சுமைதாங்கி அரசமரம் நிழலில் தான் இருக்கும். சுமைதாங்கி ஒரு ஆலம அரசமரத்து கீழே இருக்கும். அது பக்கத்தில் மாடு தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணி தொட்டி இருக்கும். அவர் கொஞ்சம் தறி இருக்கும். இது எங்களோட ஒரு பண்பாட்டின் ஒரு வைரம் வாய்ந்த பண்பாட்டு சின்னம், ஒரு எங்களோட சமூக சிந்தனையை காட்டுகிற சின்னம். ஆனால் இன்றைக்கு வந்து இவை எல்லாமே அழிவடைந்து கொண்டு செல்லுகிற ஒரு நிலையிலே தான் காணப்படுகிறது. இவற்றை நாங்கள் மீள புதுப்பித்து அந்த விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய அடையாளம். எங்களுடைய அடையாளங்களை புனலாம் முடிய திருப்பி நாங்கள் அதுக்கு போவது என்பது ஒரு சிக்கலான விடயம். ஏனென்றால் இப்போ மோட்டார் சைக்கிளில் ஒழிக்கிறவர் உதாரணமாக யாழ்ப்பாணத்திலேருந்து பயிற்சித்துறை போகணும்னா 40 நிமிஷத்தில் யாழ்ப்பாணம் போயிடுவோம். யாழ்ப்பாணத்திலேருந்து கோயம்புத்தூர் போயிடுவார். அப்போ அந்த காலத்தில் பயிற்சித்துறையில் இருந்து யாழ்ப்பாணம் பெறவனுடா ஒரு ஒரு நாள் முழுவதும் செல்லும். ஒரு வண்டியில் வந்தால் நடையோ ஒரு அப்போ அவர்கள் இழப்பாரிகளை பாரி நடந்து நடந்து தான் பெறுவோம். இடையில சும்மா கொண்டு வரேன்னாலும் சும்மா இருக்கணும். அதனால் இப்போ இது சாத்தியமாவது கஷ்டம். ஆனால் எங்களோட முன்னோர் இப்படி இருந்தார்கள், நாங்கள் இப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தோம், எங்களுக்குடைய பண்பாட்டில் இது இருந்தது என்பதை நாங்கள் பதிவு செய்து கட்டாயமாக இந்த மரபுரிமை அடையாளம் என்னுடைய நண்பர் பேராசிரியர் புஷ்பரட்னம் ஒரு யாழ்ப்பாணத்து மரபுரிமை சின்னங்கள் ஒரு மிகப்பெரிய புத்தகம் எடுத்துக்கிறார், எழுதியிருக்கிறார். அற்புதமாக சுவிஸ்லாந்து வெளியிட்டது. அந்த வெளியிட்டுள்ள நான் கலந்து கொண்டேன். அந்த மரபுரிமை அழகாக வச்சிட்ருக்கிறார்கள். நல்ல படங்கள், நல்ல கலரில் வடிவாக வச்சிருக்கிறார். அவங்க இன்னும் கணக்கு இருக்கு. இப்போ இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு உரியண்டாக என்னென்று தெரியாது. என்ன என்னுடைய ஒரு மாணவன் வயதான வயதுக்கு அந்த மாட்டுத்தாள் பேக்கி எடுத்துக்கொண்டான்னா அவன் மாட்டுத்தாளண்டா என்னென்று இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் அந்த சிமெண்ட் பேக்கெட்டை மாட்டுத்தாள் பேப்பர் இப்போ மாட்டுத்தாள்னா இப்போ மாட்டுத்தோல் கொண்டு கேட்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு அந்த தெரியாமல் போகுது. நம்ம இதை பதிவு செய்ய வேணும். இதை பிற நடைமுறைப்படுத்தணும் மட்டும் இல்லை, நடைமுறைப்படுத்துறது இவ்வளோ வரலாம். இதில் பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய புலங்கு பொருட்கள் நிறைய விஷயம் இருந்தது. புலங்கு பொருட்கள் எல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. இனி அதை கொண்டு முகப்பணியில் தண்ணி குடிக்க இப்போ பிறங்க நாங்கள் மாஸ்க் கட்டுறோம், கை கழுவுறோம், தண்ணி இப்படி குடிக்கிறோம். இதெல்லாம் இப்போ இது திருப்பி எங்களுக்கு போகிறது தானே வருது. ஆரோக்கியத்தை பண்ணக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. மறைமுகமாக வாய் வச்சு குடிக்கிறதெல்லாம் பார்க்க மற்றது இலையில சாப்பிட்டு இல்லையே தூக்கி எறிகிறது. அது இல்லாமல் எங்கள் ஒரு வகையில் இப்போ இந்த நாங்கள் இப்போ கொரோனாவோட வர்ற கஷ்டத்துக்கு சில அடிப்படைகள் அப்போ இருந்திருக்கு. இப்போ நாங்கள் திருப்பி மீள அதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பஞ்சாங்கங்களை பற்றியெல்லாம் நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. எதை பற்றி வாசிக்கல, நான் இன்னும் சமூக வலைத்தளத்தில் இன்னும் ஒரு கட்டுரையும் வாசித்திருந்தேன். நான் சொல்லுவேன், அதில் எழுதியிருந்துச்சுன்னா அந்த பொங்கு காலத்தில் மா வந்து நிறைய காய்க்குமாம், மங்கு காலத்தில் மா நிறைய காய்க்கும், பொங்கு காலத்தில் புளி வந்து நல்லா காய்க்குமாம்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த நூலிலே பஞ்சாங்கத்தை பற்றி குறிப்பிட்டிருந்த போது எனக்கு இந்த ஞாபகம் வந்து வந்தது. எதிர்காலத்தை திட்டமிடுவதை, எதிர்காலத்தை அதாவது எதிர்காலத்தை பற்றின விஷயங்களை சொல்லுவதை கூட பஞ்சாங்கத்தின் ஊடாக கொண்டு போயிருக்கிறார்கள். அதை பற்றியும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. பஞ்சாங்கத்துக்கு ரெண்டு முகம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. பஞ்சாங்கம் என்பது அத்தியாவசியமாக எங்களுடைய வானியல் சாத்திரங்களையும் கொண்டு எங்களுடைய அசைவு கிரகங்களின் அசைவுகளை கொண்டு கணிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அது இப்போ அது கொஞ்சம் மாறி வந்துடுது என்றால் பஞ்சாங்கங்கள் பல வந்து பஞ்சாங்கங்களுக்கு இடையில் முரண்பாடு வந்து இப்போ எங்களுக்கு திதி இது எல்லாம் இருக்குது தானே, அட்டவநவமி திதி பிரதம துதியை ரெண்டு சொல்கிறோம். அதெல்லாம் இப்போ இந்த பஞ்சாங்கம் பேர் கொண்டு சொல்லும், மற்ற பஞ்சாங்கம் பேர் கொண்டு சொல்லுன்ற குளறுபடியும் வந்துடுது. அதுதான் பரவாயில்லை போனாலும் இந்த பஞ்சாங்கத்தினுடைய செயற்பாடுகளினால் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும், இப்போ சூரியகிரணம் வரும், இப்போ சந்திரகிரணம் வரும், அதுகளெல்லாம் சரியாக இருந்தாலும் பஞ்சாங்கம் ஒரு சமூகத்தோடு இணைந்த ஒரு விஷயமாக மாறிடுது. இது ஆக கூட பாதிக்கப்படுறது நான் எழுதி நினைக்கிறேன். இந்த திருமண பொருத்தம், அதுலேயே அந்த புதுசு புதுசாக கணக்க வருது. அப்போ பஞ்சாங்கம் இப்போ நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தி நான் பார்க்க இல்லை, பொருத்தம் பார்க்குற அம்சமே வில குறைவு. ஒரு 35 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு பேசுவோம் அப்படின்னு சொந்தத்துக்குள்ளே பேசி செய்து கொண்டு போகிற ஒரு சாதகம். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு சாதகம் பார்க்குறதா வந்தது. கிரகம் ஏழு செவ்வாய் எட்டு செவ்வாய் உதவி செவ்வாண்டு பார்க்குறதா வந்தது. பிறகு அதுக்கு பிறகு இப்போ வந்து கிரக பாவம் கொண்டு வந்துடுது. இதெல்லாம் எங்களுடைய சமூகத்தினுடைய செல்நறியில் காலத்துக்கு காலம் இது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விடயம்.
இப்போ இந்த விஷயம் வந்து எங்களோட மரபில் அப்போ ஆரம்பத்தில் வந்து இது இருக்கே ஆரம்பத்தில் ஒரு எங்களுக்கு எப்படி திருமணம் இருந்ததுன்னா பொய்யும் பழவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம்னு சொல்லி ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் கதைச்சு பேசி திரிஞ்சால் நாலு பெரியவர் கூப்பிட்டு திருமணம் செய்து வைப்பார். அது சாதகம் பார்க்குறதோ கிரகம் பார்க்குறதோ பொருத்தம் பார்க்குறதோ ஒன்றும் இல்லை. ஏன்னா அது ஒஃபிஷியல் ரெக்கக்னைஸ்டாக ஒரு ஒரு அந்த சமூகம் அவரே மூத்த வேறு எது சொன்னால் மூத்தவர் சம்மதியில் வதுவ முறைகள் பின்பு செய்வோம் அது பெரியவங்களுக்கு முன்னாலே நாங்கள் அதை செய்கிறோம். இப்போ அது மாதிரி இந்த பஞ்சாங்கத்தில் வந்து கூடி எடுத்து அந்த பஞ்சாங்கம் தான் அதுக்கு முழு காரணம் இல்ல. இந்த திருமண பெண்கள் எங்களுடைய பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணங்கள் அது உண்டு. இந்த கிரகபாவம் செவ்வாய் தூஷம் அதுகளில் ஒன்றும் இல்லை. நான் பார்க்கவும் இல்லை, எங்களை முன்னோர் பார்த்ததும் இல்லை. இப்போ அண்மையில் தான் இது வந்தது. இப்படி நாங்கள் பார்க்கிற போது இளையவர்கள் பலருக்கு நீங்கள் கல்வி போதித்திருக்கிறீர்கள். நீங்கள் பேராசிரியராக யாழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி இருக்கிறீர்கள். மரபியல் சார்ந்து, தமிழ் சார்ந்து, வரலாறு சார்ந்து இந்த துறைகளை நோக்கி மாணவர்கள் கற்க வருகிற போது அவர் இப்போ நான் போய் நான் தமிழ் படிக்க போகிறேன், நான் வரலாறு படிக்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய வீட்டிலே சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் அல்லது பணத்தை தேடிக்கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலை வந்து பெற்றோர்களிடத்தில் இருக்குது. இப்படி இருக்கிற போது உங்களை தேடி வருகிற மாணவர்களுடைய மனநிலை எப்படியாக இருந்தது? உண்மையில் ரெண்டு விதமான மனநிலையில் எங்கள்கிட்ட வருகிறார்கள். ஒன்று அது ஈடுபாடு, நான் தமிழ் படிக்க வேணும், தமிழ் கல்வியை பெற வேணும், இலக்கிய இலக்கண ரசனை அந்த உணர்வுகளோட வார ஒரு அணியினர் இருக்கிறார். இன்னொரு அணியினர் இருக்கிறார்கள், ஒன்றும் சரிவிலை இல்லை, கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் இல்லை, சமயம் சயின்ஸ் எடுத்தேன், கெமிஸ்ட்ரி எடுத்தேன், ஃபிசிக்ஸ் எடுத்தேன், அது பிறகு ஒரு ஆர்ட்ஸ் எடுத்து பிறகு தமிழுக்கு வருவோம் அப்படி ஆர்ட்ஸுக்கு வரவங்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சில ஈடுபாடு இருக்கும். இப்போ பண்பாட்டில் ஈடுபாடு இருக்கும், இப்போ இந்த இப்போ கல்ச்சரில் ஈடுபாடு அதுகள் இருக்கிறபடி அவர்கள் வருவார். அந்த படிக்க இயல்பான இதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு உண்மையான முக்கிய காரணம் பெற்றார் முக்கியம். இவ்வளவு தான் இருந்தாலும் பெற்றார் அஞ்சாம் வகுப்பிலேயே நீ டாக்டரோ இன்ஜினியரோ ஒன்று கேட்டு சொல்கிற வழக்கம் வந்துடுது. அது அந்த பாரம்பரியத்தில் அந்த பிள்ளை இந்த துறை எதுவோ அந்த பிள்ளையில் ஈடுபாடு எதுவோ அந்த துறையில் விட்டு வளர்த்தெடுக்கணுன்ற கல்வி முறை எங்கள்கிட்ட இல்லை, அது இன்னும் வரை இல்லை. ஆனால் அதால் இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது இந்த இதை படித்து போட்டு நான் என்ன செய்கிறது, ஏன்னா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலையும் அதுகளுக்கு எங்களுக்கு வசதிகள் குறைவு, வாய்ப்புகள் குறைவு. ஒரு அந்தந்த துறையில் போய் அந்தந்த துறையில் ஆய்வு செய்து மேலே வருகிற தன்மைகள் இந்த பண்பாட்டு பாடங்களுக்கு குறைவு, வேலை வாய்ப்பு குறைவு. இப்போ கல்ச்சரை படித்து போட்டு போகிற பிள்ளைக்கு என்னென்ன வேலை உட்பிகள் தான் அப்போ வேலை வாய்ப்பு மனதில் வச்சு கொண்டு தான் அவர்கள் செய்கிறார். இந்த துறைகள் சார்ந்து கற்கிற மாணவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வசதிகள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கா? இல்லை, எங்களுடைய பிரதேசங்களில் அது இல்லை. அதுக்கு அது அரசு பொறுத்தது, அரசு தனியார் நிறுவனங்கள் இந்த பாடங்களை படித்து வருகிறவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை வேலை வசதியை வழங்க வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அதில் அரசியலாளர்கள், அரசியல்வாதிகள், அரசு. ஏன் நாங்கள் இந்த பாடங்களை நாங்கள் கேட்க வேண்டும், இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற போது அதற்கான பெருமதி, அந்த பதிலுக்குரிய பெருமதி வந்து மிகப்பெரியதாக இருக்கு. பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. உண்மையிலேயும்மா நாங்கள் இதை கட்டாயம் படிக்கணும், பல்காரம் பருவகாரம் உண்டு. நாங்கள் எப்படி இருந்தோம், எங்களோட முன்னோர் எப்படி இருந்தார்கள், மிக அற்புதமான ஒரு வாழ்வியல். இப்போ இந்த அகழ்வாய்வுகள், கீழடி அகழ்வாய்வு எல்லாம் வந்திருக்கு தானே, நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்களுடைய தொன்மையான தொன்மை மரவேல் அதை நாங்கள் மறக்கல. அதுகளை பார்த்து நாங்கள் நவீனத்துக்கு தக்கதாக அதை மாற்றிக்கொள்ளலாம். இவ்வளவு பெரிய 2000 ஆண்டுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் நிறைய இருக்கு எங்கள்கிட்ட தமிழில். அதுகளையெல்லாம் நாங்கள் தெரியாமல் நவீனம் நவீனம்னு சொல்லி அதுக்குள்ளே போய் இருந்து கொண்டு இதை தெரியாமல் இருக்கக்கூடாது. நீ எதுக்கையும் போகலாம், இந்த துறைக்கையும் போகலாம், ஆனால் இந்த பண்பாட்டு பாரம்பரியத்தின் வேர், அந்த வேருக்குள்ளால் வருகிற அந்த இலக்கியங்கள், இலக்கணம், எங்களோட வாழ்வியல், அதுக்குள்ளே மூல இலக்கியத்துக்களையும் வாழ்வியல் தெரியும், இலக்கணத்துக்களையும் வாழ்வியல் தெரியும், தர்க்கத்துக்களையும் வாழ்வியல், எது எடுத்தாலும் எங்களோட நாம் எப்படி வாழ்ந்தோம், நம் முன்னோர் எப்படி வாழ்ந்தார்கள், நாங்கள் இப்போ எப்படி வாழ்றோம், தங்களை அறிதல், தங்களை அறிதல். ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சமூகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிவதாக இருந்தால் தான் இந்த சூழ்நிலையிலே பிறந்திருக்கிறேன், தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள், தன்னுடைய மூதாதையர்கள் வந்து எப்படி இருக்கிறார்கள், ஆக குறைந்தது அவர்களுடைய பரம்பரையாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படியாக தன்னை அறிந்து கொள்ளுகிற போது தன் சமூகத்தை அறிந்து கொள்ளுகிற மனிதர்களாக ஒவ்வொருவரும் மிளிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு
காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நிலைத்திருப்பினை பேணிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது நிச்சயமாக தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி நாங்கள் பல விடயங்களை ஆசிரியரோடு பேசிக்கொண்டிருப்போம், அவரோடு தொடர்ந்து உரையாடுவோம். இப்படி இருக்கு, நாங்கள் எங்களுடைய இந்த மரபியல் சார்ந்து இந்த நூல் சார்ந்து நூல் என்ன விடயத்தை பேசுகிறதுன்னு நாங்கள் பல விஷயங்களை பேசினோம். இதில் கொக்கான் வெட்டுதல் என்ற ஒரு விளையாட்டை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதாவது இந்த பாரம்பரிய விளையாட்டுகள், அந்த வார்த்தை வந்து எனக்கு புதிதாக இருந்தது. அது என்ன விளையாட்டு? உண்மையிலே கிராமிய விளையாட்டுகள், எங்களுடைய கிராமிய விளையாட்டுகளோடு ஒரு வகையிலே அவர்கள் அந்த காலத்துக்கு தக்கதாக சுவாத்தியத்துக்கு தக்கதாக விளையா வெயில் காலத்தில் விளையாடுற விளையாட்டு வேறு, மழை காலத்தில் விளையாடுற விளையாட்டு வேறு, அப்படியெல்லாம் இருக்குது. அதில் ஆண்கள் விளையாடுற விளையாட்டு வேறு, பெண்கள் விளையாடுற விளையாட்டு. இந்த பெண்கள் விளையாடுறது கொக்கான் வெட்டுதல். அந்த இளம் பெண்கள் விட்டமாக கூடியிருந்து சிறு கற்களை வைத்து அதை மேலே எறிஞ்சு பிடிச்சி பிடிச்சி எறிகிறது. அதை தவற விட்டால் அவர் அவுட். இது எங்களுக்கு இருந்தது தேவார திருவாசகத்திலேயே சார்ந்து இருக்குது. எங்களுடைய மாணிக்க வாசகர் பாண்டியார் அம்மானை கலங்கு இவையெல்லாம் இந்த கொக்கான் பட்டல் என்று ஒரு வடிவம். பெண்மேனி பொன்மேனி பாடுதுங்க அம்மானாய் இளம்பெண்கள் கூடி, இளம்பெண்கள் தான் அதை கூடி செய்கிறாங்க. திருமணமாகாத இளம்பெண்கள் வீட்டில் இருந்து ஒரு 15-16 வயதுன்ற வைக்கலாம், அந்த பிள்ளைகள் இருந்து மாரி காலத்தில் சிறப்பாக திண்ணையில் இருந்து இந்த கொக்கான் வெட்டுவார்கள். இது இப்போ அண்மை காலம் வரை இருந்தது. ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, டியூஷனுக்கு போடுங்கள், கிளாஸுக்கு போயிருங்கள், இருந்து விளையாட படிக்காது. ஒரு பச்சு பச்சிருப்பினாகவும் அது எரிஞ்சு எரிஞ்சு இயந்திரது. தங்களுடைய அந்த சூழலை அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த காலநிலைக்கு ஏற்ற வகையான எங்களோட விளையாட்டுகள் எல்லாம் பெரும்பாலும் காலநிலைக்கு ஏற்ற விளையாட்டு தான். வெயில் காலத்தில் விளையாடுறது, வெயில் காலத்தில் இப்போ கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் வந்து அப்போ கட்டி அடித்தல், இப்போ வெட்டு கூடு பாய்தல், ஜாடு விளையாடுதல், கிளித்தட்டு, அதெல்லாம் இருக்குது. மாரி காலத்தில் நாயம் புளியம் விளையாடுறது, தாயம் விளையாடுறது, இந்த தாயத்தின் ஒரு ஒரு வகை தான் இந்த எங்களோட சூதண்டும் சொல்கிறவர்கள். இந்த புளியங்கொட்டையை வெட்டி போட்டு அப்படியே அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே திண்ணையிலிருந்து கூடியக்கூடிய விளையாட்டுகள் விளையாடு, ஒன்று கூடி விளையாடு, ஒன்று கூடி விளையாடு. அதுக்குள்ளே ஒரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு, ஒரு விளங்கம், ஒரு ஒற்றுமை, ஒரு குடும்ப இல்லை. ஒரு கிராமத்து ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் இப்போ பிள்ளைகளுக்கு விளையாட, அப்போ எல்லா வீட்டில் உள்ள குஞ்சம்மா பெரியம்மா இப்போ அவர்கள் இல்லை, அந்த உறவுமுறை பற்றியும் அறிவிக்கிறது. இப்போ உறவுமுறை இப்போ இல்லை, இப்போல்லாம் மம்மி டாடி ரெண்டெல்லாம் வந்து எங்களுக்கு அம்மா அப்பா குஞ்சம்மா பெரியம்மா அவை இந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து வந்திருந்து குதூகலிச்சு மகிழ்ச்சிகரமாக இருக்கல. உறவு சொல்லி அழைக்கிற போது அந்த உறவினுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும், அதை உணரக்கூடியதாக. இப்போ எல்லாம் நாங்களும் அம்மம்மான்னு சொல்கிறோம் இல்லை, பேத்தாச்சின்னு தான் சொல்கிறோம். இப்போ அம்மம்மான்னு சொல்கிறது நாங்கள் அன்டின்னு சொல்கிறோம் இல்லை, குஞ்சம்மான்னு தான் சொல்கிறோம், குஞ்சாச்சின்னு சொல்கிறோம், அங்கிள்னு சொல்கிறோம் இல்லை, அது மாமா அல்ல சித்தப்பா அப்படி சொல்லுவோம். இப்போ எல்லோரும் அங்கிள் தான், எல்லோரும் அன்டி தான், எல்லாம் கடைசி அன்டியாக தான் போச்சு, எல்லாம் எதிராக தான் போச்சு. ஆனபடியால் இந்த உறவுமுறை சொற்களும் இப்போ மாறிடுது. இப்போ பேத்தி ஆச்சி குஞ்சாச்சி இல்லை தானே, இங்கே அந்த சொற்களே இல்லாது. இவையில் நாங்கள் இவையை பாதுகாக்கிறது நல்லது. கதைக்கலைஞர் மாதிரி கல டிக்ஷனரிஸ் அகராதிகள்லையோ இதுகள்லையோ மரபுரை சொன்னால் உறவுமுறை பெயர்கள், நான் ஒரு கட்டுரை எழுதிக்கணும் உறவுமுறை பெயர்கள் இல்லைல்லாம் அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அதே போன்ற இன்னமொரு விஷயம், நீங்கள் இந்த உறவுகளை பற்றி பேசுகிற போது உறவுகள் எல்லோருமாக கூடி ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழுகிற போது உளவியல் ரீதியான திருப்தி, உளவியல் ரீதியான ஆற்றப்படுத்தல் கூட மறைமுகமாக அங்கே நிகழ்கிறது. இப்படி இருக்க இதற்குள்ளே அந்த நான் நினைக்கிறேன் சடங்கு, அந்த நாவூறு கழித்தல், கவுன்சிலிங், கவுன்சிலிங் மாதிரி இப்போ சீர்மியம் என்று சொல்ல கையாளுவேன் கவுன்சிலிங். அது உண்மையிலே அது மரபுவழி சீர்மையை மட்டும் தான் நான் எழுதியிருக்கிறேன். அது ஒரு மிக எனக்கு தெரியும் ஒரு நல்ல எஃபெக்டிவாக தான் இருந்தது. அதுக்கு உளவியல் தான் காரணம். இப்போ கவுன்சிலிங் உளவியல் தானே காரணம். ஒரு நோய், ஒரு மன அவசரப்பட்ட பிள்ளைக்கு கூப்பிட்டு அந்த பிள்ளையை இருத்தி ஒரு வயது மூத்தவரோ மூத்தமகவோ அவருக்கு சொல்லி புத்திமதி சொல்லி அப்போ நான் மிக விரைவாக எழுதியிருக்கிறேன் விவரமாக. அந்த பிள்ளை சொல்கிற அந்த விதத்திலே அந்த பிள்ளைக்கு ஒரு மிக முக்கியமான மன அமைதி வரும். அப்போ சொல்லி போடு உனக்கு நாவூர் இருக்குது, சரியாக நாவூர் இருக்கு, நான் நாவூர் துடைச்சி வரேன்னு சொல்லி 3 நாளைக்கு 4 நாளைக்கு இப்படி தெரியாத துடைக்கிறது எங்களுடைய கிராமங்களில் இப்போவும் இருக்குது. வெத்திலையோ அந்த வேப்பமில மிளகாய் உப்பு இதெல்லாம் சேர்த்து சேர்த்து துடைக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு மந்திரம் சொல்கிற பழக்கம் இருக்குது. அந்த மந்திரம் பற்றி எனக்கு தெரியும். அந்த மந்திரம் வந்து நான் வயது எழுதியிருக்கிறேன், அந்த மந்திரத்தை எழுதி அதை சொல்லி போட்டு ரங்கு 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 ரங்குன்னு சொல்லி துப்பி போட்டு அதை கொண்டு எறிகிறது, இல்லை எரிக்கிறது, இல்லை சந்தியில் போடுறது, அப்படியெல்லாம் இருக்குது.
இதால் அந்த பிள்ளைக்கு ஒரு மனத்தைரியம் வந்துடும், மனத்தைரியம் வந்துடும். இன்னொன்று அந்த இதோட சேர்த்த ஒன்று தான் தண்ணி ஊதுறேன்னு சொல்கிறேன். ஒரு பிள்ளையை இருத்தி போட்டு அது மனநோய் கொஞ்சம் கூடின நிலை வந்தால் தழுத்தி போட்டு செம்புக்குள்ள தண்ணியை வச்சு சதக காம்பால் உபயோகி இப்படி இல்லாமல் ஏதோ மந்திரம் சொல்லி என்ன சொல்ல எழுதி இப்படி போட்டு தண்ணியால் முகத்துக்கு அடிப்பார். அடித்து போட்டு விபூதி எடுத்து பூசி போய் படுத்து நல்லா நித்திர உள்ளுங்கோ. ஸ்லீப்பிங் தானே இப்போ மனவியல் மனநோயாளருக்கு சொல்கிறது நல்லா நித்திர உள்ளுங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு மன வந்தோடனே நல்லா நித்திர உள்ளும், மூன்று நாளைக்கு நல்ல நாளாக நித்திர உள்ள அது தீரும். இப்படி மரபுளி சீர்மியம் இன்றைக்கும் அது இருக்கிறார். பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்துக்கிறார் மரபுளி சீர்மியம் பற்றி. இன்றைக்கும் அது இருக்குது, அது இன்றைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குது. உண்மை, எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற விடயங்கள் அவை ஒவ்வொன்றுக்கு பின்னே வந்து ஒரு விஞ்ஞான விளக்கம், விஞ்ஞானம் தான் எல்லாம் இல்லையா? ஆனால் அவற்றை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளுகிற போது அதனை சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் மூட நம்பிக்கைகள் என்று ஒதுக்கி விடுகிற சில விடயங்களுக்கு பின்னே கூட அங்கே ஒரு விஞ்ஞானம் இருப்பதை கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விஞ்ஞானத்தை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள், ஓ இந்த விஷயம் இதுக்கு தான், இந்த விஷயம் இதுக்கு தான். அதை சரியான முறையிலே முன்னெடுக்கக்கூடிய சரியான அறிவும் அது தொடர்பான புரிதலும் வந்து எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இப்படியே இந்த நூலை பற்றி கதைச்சு அதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயத்தை கதைச்சு எங்களுடைய இந்த ஊர் பழக்கங்கள் அன்றாட பழக்கங்கள் நிறைய விஷயத்தை நாங்கள் காய்ச்சிட்டோம். அடுத்தது இது இதற்கு சற்று அப்பாற்பட்டது. நீங்கள் வந்து உரைநடை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். எங்களுடைய ஈழத்து உரைநடை மரபினை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு பார்வை இருக்கிறது. இந்த புத்தகத்தை உங்களுடைய இந்த புத்தகத்தை நான் வாசித்த போது எனக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் பொதுவாக சமூகத்தில் ஒரு பார்வை இருக்கிறது, ஈழத்து உரைநடை என்று சொன்னால் கொஞ்சம் ஜனரஞ்சகத்தன்மை குறைவானது, கொஞ்சம் கடினமானது என்று சொல்லி. இது பற்றி உங்களுடைய உண்மையிலே அது நீண்ட காலம், இது ஒரு பெரிய விடயம், நீண்ட காலமாக நிலவி வருகின்ற ஒரு விஷயம். நல்ல தமிழ் என்றால் யாழ்ப்பாண தமிழ் என்று தான் சொல்லுவார். தமிழ்நாட்டிலே எல்லாம் தமிழ் கலந்து அவர்கள் பேசுகிற யாழ்ப்பாணத்தில் பேசுகிறதும் எழுதுறதும் ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் மாறி வந்துடுது. தென்னிந்திய செல்வாக்கு எங்களுக்கு இந்த தொலைத்தொடர்புகளுக்குள்ளால மீடியாக்களுக்குள்ளால வந்துடுது. எங்களுடைய தமிழ் மிக நல்ல, ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். ராஜாஜி ஒரு கதை எழுதினார் அறுபதுகளில், அறுபதுகளுக்கு முன்பின்ன வள்ளி தப்பினாள் என்றதான் அந்த கதை. அப்போ அவர் தன்னுடைய மகளுக்கு அவர் சங்கீதத்தை ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வானிடம் போய் சங்கீதம் படிப்பிக்கிறார், ஒரு பெரிய நடன ஆசிரியர்கிட்ட போய் நடனம் படிப்பிக்கிறார், எல்லாம் படிச்சுட்டு வர. அப்போ நல்ல தமிழ் படிக்கணும், எங்கே என்ன படிக்கலாம் அவர் சொல்கிறார். நல்ல தமிழ் படிக்கணும் என்றால் நீங்கள் யாழ்ப்பாணம் போய், யாழ்ப்பாணத்தில் அங்கே சுப்பிரமணிய நாவல் ரெண்டு பேர் இருக்கிற அவரிடம் வந்து, அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து சுப்பிரமணியன் அவர்கிட்ட நல்ல தமிழ் படிக்க கூடும், அங்கே போகிறேன். இங்கே நல்ல தமிழ் என்ற ஒரு சென்னறிப்பாங்கான தமிழ் என்று சொல்லு. தமிழ்நாட்டோடைய ஒப்படைக்கு அதுவும் மெட்ராஸ் சென்னத்தின் போது எங்களோட தமிழ் ஒரு வித்தியா. அந்த உரைநடையால் எங்களுக்குள்ள பெரிய அரசியல் பிரச்சனை மாதிரி எழுத்து பிரச்சனைகள், எழுத்தாளர்களிலே முற்போக்கு நற்போக்குலாம் பிரச்சனை உள்ளது. ஆனால் எங்களோட தமிழில் கலப்பு குறைவு, மிக மிக குறைவு. இப்போ கொஞ்சம் வந்துடுது. ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்து தமிழ் அந்த உரை, அதால் நாவலரை சொல்கிற எல்லாரும் சொன்னாலும் நாவலர் தானே உரைநடை வசனோட கைவந்த கல்லாளர் உரைநடை என்று சொல்கிறாங்க. உங்களோட உரைநடை ஒரு சிறப்பான உரைநடை. இப்போ கலந்துடுது. இப்போ அந்த மற்ற உரைநடையில் ரெண்டு விஷயம் இருக்கு. கொண்டு ஆக்கலக்கியங்களில் பேச்சு வழக்குகள் வரலாம், அதுக்கு லைசன்ஸ் இருக்கு. ஆய்வு ரீதியாக வருகிற கட்டுரைகளில் அதில் இவை வர்றது வழக்கம் இல்லை. எங்களோட தமிழில் மிக, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் போய் கேட்டால் ரைட்டு கட் பண்ணட்டா சார், லெஃப்டு கட் பண்ணட்டா சார்னு தான் கேட்பாங்க. இஞ்சி அப்படி இல்லை, இடக்கு பக்கம் திரும்புகிறதா வலை பக்கம் திரும்புகிறதான்னு தான் கேட்பாங்க. அப்படியே ஒரு நிறைய உதாரணம் சொல்லலாம். எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அந்த ஒரு தமிழ் நான் தூய தமிழ் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு சிறப்பாக பேணப்படுகின்ற வகையில் அந்த உரைநடை இருக்குது. நல்ல விஷயம். எங்களுடைய அடையாளங்களை என்றைக்கும் பேண வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய நிலைத்திருப்பையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும், தனித்துவத்தை பேணக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயத்தை இன்னும் கதைக்கலாம் மாதிரி இருக்குது, ஆனால் நேரத்தினை கரத்திலே கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடிக்க இருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும். உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த இடத்துக்கு வருகை தந்து உங்களுடைய அனுபவங்களை நிறைவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் நூல் தொடர்பாகவும் அந்த நூல் எழுதிய களம், அதே நேரத்திலே எங்களுடைய சமூகத்திலே இன்றைக்கு காணப்படக்கூடிய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எப்படியான விடயங்களை பின்பற்றினார்கள், இதனூடாக கடத்தப்படுகிற எங்களுடைய பண்பாட்டு விழுமிய கோலங்கள் என்று பல விடயங்கள் சார்ந்து இன்றைக்கு நாங்கள் உரையாடியிருந்தோம். இதே போல இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு நூலோடும் இன்னும் ஒரு நூல் ஆசிரியரோடும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம்.